கம்யூனிகேஷன் நம்ம நிறைய விஷயம் பார்த்தியப்பனா தெரியும். ப்ளஸ் நம்ம வெளில எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியில் 4 வருஷம் 5 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஆனால் நமக்கு என்ன தெரியாது, மற்ற பீப்புளை பேசவே தெரியாது. மற்ற பீப்புளை பேசுகிறது பார்த்தியப்பனா ரொம்ப தயங்குவோம். ஏன் அப்படின்னா, நம்ம பேசும்போது அவங்க தான் க்வெஸ்சன் கேட்டால் என்ன பண்ணுறது, அதுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியலனா, ஒருவேளை நம்ம பேசுகிறது தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு தயக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலேயே யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, யார்ட்டையும் பேசவே மாட்டாங்க. இப்படி பேசலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றுமே ஆகாது, உங்களோட கரியர் க்ரோத் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதே இடத்துல தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எந்தளவு நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அந்தளவு உங்களோட கரியர் க்ரோத் பார்த்தியப்பா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி ஓகே, அந்த மாதிரி நாலேஜை நம்ம ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தடையாக இருக்கிறதுல முதல் விஷயம் வந்து லாங்குவேஜ்னு சொல்லலாம். அந்த லாங்குவேஜில் பார்த்தியப்பன்னா அது இங்கிலீஷோ ஹிந்தியோ தெலுங்கு கன்னடா மலையாளம் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ். அப்போது ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பீப்புள் நீங்கள் நல்லா பார்த்தியப்பா தமிழ் சூப்பராக பேசுவீங்க, ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பீப்புளுக்கு தமிழே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஒன்று அவங்களோட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து மலையாளம் அப்படின்னா மலையாளத்தில் கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க ஹிந்தி அப்படின்னா ஹிந்தியில் பேசணும், தெலுங்குனா தெலுங்கில் பேசணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, முதல் விஷயம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, ரொம்ப பேசிக்காக தெரியுமா? அப்போ சில ஒரு பீப்புள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறாங்களா, தப்பு கிடையாது. உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுமோ அது அவங்களோட என்ன பண்ணுங்கன்னா தெளிவாக பேசுங்க, அவ்வளோதான் சிம்பிள். தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படியாவது பார்த்தீங்கன்னா அவங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள் அந்த இங்கிலீஷை. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியுமா வரும், நீங்கள் அந்த இங்கிலீஷை பேசுகிறதுக்கான பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை நீங்கள் எந்தளவு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ வளர்க்குறீங்களோ அந்தளவு நிறைய பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சம்மந்தமான இன்புட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். நீங்கள் நல்லாவே சூப்பராக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. முதல் பிரச்சனைனா இதாங்க, நம்ம லாங்குவேஜ் பிரச்சனை, என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. இனி லாங்குவேஜ் பிரச்சனையே வேணாம், இப்போ இங்கிலீஷா ஒரு நாளைக்கு 10 வேர்டு காமனாக பார்த்தியப்பா நீங்கள் என்ன பேசுவீங்களோ அதே போல 10 வேர்டு என்ன பண்ணலாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு பார்த்தியப்பா ஒரு நாளைக்கு 10 வேர்டுனா மாதத்துக்கு 360 வேர்டுங்க நீங்கள் பார்த்தியப்பனா சூப்பராக என்ன பண்ணலாம், தெளிவாக டெய்லியும் பார்த்தியப்பனா எழுதி வைக்கிறீங்க பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுற, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நீங்கள் எழுதிங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்டோட இருந்தது டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்டோட பேசுங்க, தப்பு கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசிங்கன்னா நான் டெய்லி இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்னா சரிவா நம்ம டெவலப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பார்த்தியப்போனா கொஞ்சம் நீங்களும் கோஆர்டினேட் பண்ணி பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். இது ஒரு சிம்பிள் வே. ஹிந்தியாக இருந்தால் ஹிந்தி பீப்புளோட அதிகமாக பேசுங்க, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தியப்போனா ஒரு சம்மந்தமான இந்த ஹிந்தி வேர்டை நீங்கள் கற்றுக்கிட்டு அவங்களோட பேசுங்க, அவங்க டக்குன்னு பேசுவாங்க. அது நீங்கள் திரும்ப திரும்ப டே பை டே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக என்ன பண்ணலாம்னா இங்கிலீஷும் பேசலாம் வித் ஹிந்தியுமே பேசலாம். அதாவது ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், சிந்தமிழும் நாப்பழக்கம், பத்துதொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடைய நடைப்பழக்கம். இங்கே எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா சிறப்பு நம்மளால் எதையுமே செய்ய முடியும். செகண்ட் ஒன், நம்ம ஒழுங்காக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியாது இருக்கிறதுக்கான செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பயம் இருக்கும். பயம் என்னன்னா இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பீப்புள் ஒருவேளை நம்ம பேசுறது பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டா என்ன பண்றது, ஒருவேளை என்னது உங்களுக்கு புரியாமல் போயிட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு தாட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அதெல்லாம் எதுவுமே வேணாம், சும்மா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக பேசுங்க, அவ்வளோதான். ஓகே, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், ஓகே இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் டிபிஎம் இருக்கு, நம்ம டிபிஎம் பற்றி பேச போகிறோம். ஓகே, இதான் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படி தெரியுமோ உங்களோட வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கோ அதை பேசுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், செகண்ட் டைம் பேசுங்க அந்த பயம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், தேர்ட் டைம் பேசுங்க இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும், ஃபோர்த் டைம் ஃபுல்லாக குறைஞ்சிடும், ஃபிஃப்த் டைம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரெசன்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்டு டேவே யாருமே சூப்பராலாம் பண்ணவே முடியாதுங்க, கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது, புரியுதா? அப்போது டே பை டே வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்ற பீப்புளில் கன்வே பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்தது தயக்கம், தயக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐயோ வேணாமா, நானும் வேணாங்க, யாராவது ஸ்டேஜ்லாம் போட்ட பற்றி எப்போனா ஐயோ என்னை கூப்பிடாதீங்க நான் வரவே மாட்டேன், நான் போகிறேங்க என்ன எனக்கு பேச தெரியாது நான் வரமாட்டேன், இந்த சான்ஸே வேணாம். ஆப்போசிட் யாராக இருந்தால் என்ன, யாரை வேணாலும் இருக்கட்டும், நீ ஒரு கம்பெனியில் வேலை போய் அது எம்டியாக இருக்கலாம், அல்லது மேனேஜராக இருக்கலாம், அல்லது சிஎம் யார் வேணாலுமே இருக்கலாம். கேஷுவலாக உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் அப்பா அம்மா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேஷுவலாக தெளிவாக பேசுவீங்களா? அதே போல் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பேசுங்க, தப்புனா ரைட்டோ அது வந்து செகண்டரி. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே சூப்பர், உங்களால் சூப்பராக எந்த விஷயத்தையுமே என்ன பண்ண முடியும்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். முதல்ல கம்யூனிகேஷன் வந்து பண்ணுறதுல இதுதான் மெயின் பெரிய விஷயமே. எதுக்குமே பார்த்தீங்கன்னா பயப்படவே கூடாது, எனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன தெரியும் அது சம்மந்தமாக என்ன தெரியுமோ அதை ஃப்ளூயண்டாக பார்த்தீங்கன்னா சொல்ல ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? அதே போல் நீங்கள் பேசும்போது பயப்படலாம் வேணா, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு
பேசுனீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் சிம்பிள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா சூப்பராக எதையுமே வந்து என்ன பண்ண முடியும்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய வெல் நாலேஜ் பர்சனாக இருப்போம். நல்ல ஒரு 4 வருஷம் பார்த்தீங்கனா 5 வருஷம் நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து கற்று வச்சுருப்போம். ஆனால் நமக்கு என்ன தெரியாது, அதை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு சம்மந்தமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண நமக்கு தெரியாது. அது ஏன் அப்படின்னா இதனால தான். ஒருவேளை நமக்கு என்னது அவங்களுக்கு புரியாமல் போயிட்டா ஒரு பயம் தயக்கம் இது எல்லாமே தான் உங்களை என்ன பண்ணால் பேச தடுக்கும். இது பேச தடுத்துச்சுன்னா அவங்களோட கரியர் இது என்ன பண்ணால் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுரும். அதனால யார்கிட்ட பேசுறதுமே பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ தெளிவாக நிறுத்தி நிதானமாக அழகாக பேசுங்க. அவ்வளோதான், பொறுமையோடு பேசுங்க. முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பேச வரீங்களோ அப்படி பேசினாவே போதும். அவ்வளோதான். அதே போல் கொஞ்சம் கேஷுவலாக எதுக்குமே பயப்படவே கூடாது. சும்மா பண்ணிட்டு பேசணும். அவ்வளோதான். சரி, இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எடுத்து நீங்களே பாருங்கள். உங்களையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேசணும் அப்படின்னா முதல் விஷயம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுன்னு வச்சுக்கலாம், சூப்பராக பேசலாம். நீங்கள் ஒரு குட் கம்யூனிகேட்டராக ஆகலாம். அதையும் தாண்டி ஒரு கரியர் க்ரோத்தை டெவலப் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா உங்களோட கரியர் க்ரோத்தை வந்து டெவலப் பண்ணவே முடியாது. அதனால் உங்களோட கரியர் க்ரோத்தை டெவலப் பண்ணுறது கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கோங்க. பயப்படாதீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணுங்கள். அந்த கெதர் பண்ண இன்ஃபர்மேஷனை மற்ற பீப்பிளில் வந்து கன்வே பண்ணுங்கள். அப்படி கன்வே பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இது கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ளஸ் வே ஆஃப் அப்ரோச் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் இன்னொரு ட்ரிப் சொல்கிறேன், இன்னொரு டிக்ஸ் சொல்கிறேன். யார்ட்டையுமே பேசும்போதுமே நீங்கள் என்ன பண்ணால் உங்களை கண்ணை பார்த்து பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது சூப்பராக டெவலப் ஆகும். இதை ரெகுலராக டே பை டே என்ன பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலுமே கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து பார்த்து அப்படின்னா சூப்பராக வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனிவே இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம அடுத்து போய் மீட் பண்ணுவோம். பை.